ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதிய சுவையில் அரை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ இந்த அரை தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி ஒரு டம்ளர், பச்சை பயிறு ஒரு டம்ளர், அஞ்சாறு தக்காளி புளிப்பில்லாத தக்காளியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அஞ்சாறு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு விரல் சைஸ் துண்டு இஞ்சி, ஏழு சில் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். நம்ம முதல்ல அரிசியும் பருப்பையும் முன்னாள் தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு மணி நேரம் தண்ணியில சோக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வெரமிளகாயும் பச்சை மிளகாயும் நான் தண்ணியிலையும் போட்டுக்கிறேன். நமக்கு அரைக்கரிசியே நமக்கு ஈஸியாக இருக்கும். அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடை தோசைக்கு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில். இப்போ முதல்ல வரமிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நமக்கு வாசனையா இருக்கும் தோசை. இப்ப இதோட நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த அடை தோசைக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. நமக்கு தக்காளிலையும் நிறைய ஜலம் இருக்கும். கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதை நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். மூங்கால் தக்காளி அடை தோசைக்கு மாவு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இதுல நான் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு அடை தோசை வாக்குறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம உடனேயும் வாக்கலாம், இல்லை முதல் நாள் அரைச்சிட்டு மறுநாளும் நம்ம வாக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ரொம்பவே ஹெல்த்தியான தோசை. நம்ம இந்த பேட்டரை அடையாவும் வாக்கலாம், தோசை டைப்லையும் நம்ம வாக்கலாம், ரெண்டு விதமாக நம்ம வாக்கலாம். தவா ஹீட் ஆகிடுது. நான் இப்போ தோசை மாவு ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இந்த மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாவை அடையாவும் ஊற்றிக்கலாம், நம்ம தோசை டைப்லையும் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு மெல்லிசா தோசை டைப்பில் தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசை வேகட்டும். தோசை வெந்துடுத்தோம், நான் திருப்பிக்கிறேன். சூப்பரா ஜோரா இருக்கு மூங்க தால் தக்காளி தோசை. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த தோசைய கிறிஸ்பி ஆகிற வரலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. மூங்க தால் தக்காளி தோசை சூப்பரா ஜோரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இதை ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா தோசையுமே ஊத்தி எடுத்துக்கலாம். மூங்க தால் தக்காளி தோசை சூப்பரா ஜோரா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு தான் மிளாபுடியோட சர்வ் பண்ண போறேன். எனக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. இது நீங்களும் உங்க காலத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஹெல்தியான அடை தோசை ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ. பை பை.